வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த குட்டி கதைகள் அப்படின்னு ஒரு தொடர். அந்த குட்டி கதைன்னா வந்து பல உணர்வுகளை தரக்கூடிய கதைகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு உபதேசித்து கொண்ட விஷயங்களை தான் வந்து நான் பிறருக்கும் சொல்கிறது வழக்கம். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கிட்ட வந்து ஒரு அம்மா வரும், ஒரு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வந்து, சாமி இவன் வந்து நிறைய வெள்ளம் சாப்பிட்றான், இவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சாப்பிட வேணான்னு அப்படின்னு வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து, சரிம்மா நீ நாளைக்கு வா, நாளைக்கு வான்னு திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு நாள் வந்து அந்த பையனுக்கு சொல்கிறார், தம்பி வெள்ளம்லாம் வந்து நிறைய சாப்பிடப்படாதுப்பா, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு. அதம்மா கடுப்பாயிரான், ஏன் அந்த கருமத்தை முத நாளே சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, எனக்கே வந்து அந்த மாதிரி வெள்ளம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது, நானே அதை செய்துக்கிட்டு இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்றது வந்து தர்மம் கிடையாது, அதனால் நான் வந்து முதல்ல அந்த வெள்ளம் சாப்பிட்றத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லணும்னு தான் வந்து நான் திருப்பி அடித்தேன் அப்படின்னாரு. அதுபோல் நம்மால் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதைத்தான் வந்து பிறருக்கு சொல்லணும், அப்போ தான் அந்த வார்த்தைக்கு மரியாதை. இப்போது நான் வந்து இந்த குண்டலி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இந்த குண்டலி சக்தியானது மேல் நோக்கி கிளம்பும் போது, அது வந்து அந்த விசுத்தியில் நிற்கும்போது, நாம் வந்து நம்முடைய பேச்சு பாணி அது எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து எதிராளியை ஒரு மந்திரம் போல வசியப்படுத்தும். வந்து இந்த பெரியாருடைய பேச்சுக்கள் இப்போ கூட வந்து யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். அவருடைய குரல் ஒன்றும் பெரிய பேஸ் டோன், ஆண்மை நிறைந்த குரல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் அவர் வந்து இந்த அடுக்குமொழி அது இதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறதில்லை. இந்த பேச்சு தமிழில் தான் அவர் வந்து பேசுகிறார். இவன் அண்ணா வந்து அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர், அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும், அந்த அண்ணா வந்து பெரியாரால் கவரப்படுகிறார் அப்படின்னா அதான் மேட்ரு. நான் அதை வச்சு தான் வந்து பெரியார் வந்து சித்தர் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் நாம், அதாவது டோன்ட் ட்ரஸ்ட் த அப்வியஸ், வெளிப்படையாக தெரிவதை நம்பாதே. இப்போ கலைஞர்னால் வந்து அது குடும்ப பாசம் இதான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த தயாநிதி மாறனை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஆ ராசாவை போடுறார், அதை எவனும் சொல்ல மாட்டான். அதாவது மனிதன் வந்து போக 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 பக்குவப்பட வேண்டும், அப்போ தான் அவன் வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்கான்னு அர்த்தம். இப்போது ஒரு கல் அதை வந்து போட்ட இடத்துல கிடக்கும், அதற்கு வந்து சலனம் இல்லை, உணர்வுகள் இல்லை. மனிதர்கள் அப்படி ஜனங்களாக மாறப்படாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை, இந்த மகாபாரத யுத்தம் அது நடக்குது. அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார். யுத்தம் நடக்குது 18 நாளுங்களா நடக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து பார்க்குறார். அர்ஜுனன் வந்து வெயிட் பண்ணுறான், என்னடான்னா ஒரு கெத்து இல்லையா,
யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு. எத்தனை கோல்மால் பண்ணமோ கோக்குமாக்கு வேலை பண்ணமோ அது வேற கதை, ஆனால் ஜெயிச்சாச்சு யுத்தத்தில். இப்போ அவர் வந்து ஒரு கெத்து, அவர் வந்து ராஜா. கிருஷ்ணர் வந்து ஆஃப்டர் ஆல் தேர் ஓட்டிட்டாரே. இப்போ வழக்கமாக வந்து இப்போ கூட பார்க்குறோம் பெரிய மனுஷனுங்க விஷயத்தில் டிரைவர் முதல்ல இறங்கி கார் கதவை திறந்து விடுவார். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அர்ஜுனன். கிருஷ்ணர் வந்து டேய் முதல்ல இறங்கி தொலைடா அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு சரி என்னவோ போயிட்டோன்னு இறங்கிறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இறங்குறார். கிருஷ்ணர் வந்து அந்த ரெண்டாவது காலை கீழே வச்சதுமே அந்த தேர் வந்து பக்குன்னு பற்றிக்குது. அர்ஜுனன் அப்படியே மெர்சலாயிடுறான். பாஸ் என்ன பாஸ்னா, அட பாவி இந்த தேரில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நஞ்சு அட்டூழியமாக பண்ணோம், நான் எங்கே இருக்கணும் அங்கே தர்மம் இருக்கும், நான் இறங்கியாச்சுன்னா ஸ்மாஷ் ஆயிடும் அப்படிங்கிற. அதைப்போல் இப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த துரியோதனாதிகள் வந்து ரொம்ப கெட்டவங்க, பாண்டவர்கள் ரொம்ப அப்பாவிங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் மேட்டர் என்னடான்னா, அந்த இளமையிலிருந்தே என்ன இளமையிலிருந்தே இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பாண்டு, அதாவது வந்து இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா, அவருக்கு வந்து பாப்பாவே கிடையாது பாவம். உங்களுக்கு தெரியும் அந்த குந்தி தேவி வந்து அது ஏதோ மந்திரம் சொல்லி அந்த தேவர்கள் வந்து கில்மா பண்ணி இந்த குழந்தைங்க பிறக்குது. யமன் வந்து ஒரு தர்மராஜா பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அர்ஜுனன் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் வாயு தேவர் வந்து பீமசேனம் பிறக்கிறான். அஸ்வினி தேவதைகள் வந்து நகுல சகாதேவர்கள் பிறக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து வாரிசு உரிமையே கிடையாது, வாரிசு உரிமையே கிடையாது ஒன்று. இதில் வந்து என்னடான்னா அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிறது. ஏன்னா இந்த பீமன்லாம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கு. இப்போ எப்போவுமே வந்து என்னடான்னா ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக வீக்காக இருப்பான். அதனால் ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறவங்கள வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணுவான். அந்த மாதிரி சின்ன வயசில் வந்து இந்த துரியோதனாதிகள் 100 பேரையும் தூக்கி போடுறது, கீழே தள்ளி வேடிக்கை பார்க்கறது, கிணத்துல தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறான். அதாவது நாம் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இப்போ சப்போஸ் இந்த பீமன் சே நாம் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கு, பாவம் பசங்க நம்ம தம்பிங்க தானே அப்படின்னு அரவணைச்சு போயிருந்தா இந்த யுத்தமே வந்திருக்காது இல்லையா. இப்போ இன்னொரு குட்டி கதை, யாரோ ஒரு ரிஷி, அவர் பேரை மறந்துட்டேன், அவர் பெரிய ஜூரி, அவர் தவம்லாம் பண்ணி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவரை தேவர்களே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. சொர்க்கம் நரகம் எல்லா கருமத்தையும் காட்டுறாங்க. காட்டும்போது நரகத்தில் வந்து ஒரு பெரிய மலை இருக்கு. இது என்ன மலை அப்படின்னு கேட்பாப்புல. அது ஒன்றும் இல்லைப்பா, சின்ன வயசில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முனிவர் சாப்பிட வந்தார். அப்படி அவர் சாப்பிட வரும்போது நீ ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்ட அவர் சாப்பாட்டில், அந்த கல் தான் வந்து இங்கே வளர்ந்து மலையாக இருக்கு அப்படிங்கிறார். அதுபோல் நாம் வந்து அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மேட்டர் ஒன்று தான். இதை நல்லா புரிஞ்சு கிடணும். அதே போல் அண்ணமாச்சாரியாவுடைய கீர்த்தனையில் ஒரு லைன் வரும், தகது பாபமும் தீரது புண்ணியமும். தகதுன்னா அருந்து போகிறது. பாவம் அப்படிங்கிறது வந்து என்னடானா ஒரு வலை, அதனால தான் வந்து அங்கே அருந்து போகிறதுங்கிற ஒரு மேட்டர் கொண்டு வர்றார் அவர். புண்ணியம், புண்ணியம்ங்கிறது தீராது, பாவ வலை என்பது அருந்து போகாது. இப்போ பொதுவாக வந்து நாம் நினைக்கிற விஷயம் என்னடான்னா பாவம்
அப்படிங்கிறது வந்து ஏதோ பென்சிலில் எழுதி வச்ச மாதிரி. புண்ணியங்கிறது வந்து ஒரு ரப்பர் மாதிரி, எரேசர், எரேசரில் அழிச்சிடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அண்ணமாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், புண்ணியம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், கர்மம். இப்போ நானும் யோசித்து பார்க்குறது, இப்போ ஒருத்தனை வந்து அவன் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை தூக்கி மண்ணில் கொட்டிட்டான், அது பாவம். இன்னொரு கான்டெக்ஸ்டில் இன்னொருத்தனுக்கு ஒரு ஃபுல் சாப்பாடு வாங்கி தரோம் ஹோட்டலில், அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது. நமக்கு கெட்ட நேரம் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பக்கி வந்து நம்ம சோத்து தட்டை எட்டி உதச்சிட்டு போயிடும். அதே போல் நமக்கு நல்ல நேரம் வரும்போது எவனோ ஒருத்தன் ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது எவ்வளோ கொடுமை பாருங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.